இவன் என்ன லவ் பண்றானே இல்லையானே எனக்கு தெரியல இவன் பாட்டு கோடி இன்னும் ஆட்டோங்க இருந்து ஓடுற ஓடிபி வந்துருச்சு ஆட்டோ வரல ஐ ஹலோ வணக்கம் மக்களே, இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம மேக்கப் எல்லாம் முடிச்சாச்சு. இந்த டே வந்து ஈவினிங் தான் நம்மளுக்கு ட்ரெயின், அது வரைக்கும் ஊர் சுற்றலாம் வாங்க. இந்த விலாக் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தது இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் அப்கமிங்கில் போடுற விலாக்ஸுமே இந்த மாதிரி தான் ஜாலியாக ஃபன்னாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஹைதராபாத்தில் வந்து இந்த புத்தா ஸ்டாச்சு ரொம்ப ஃபேமஸ் போல். இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் கூட, போட்டிங்கில் வந்து அந்த புத்தா ஸ்டாச்சு கிட்டே போய் இப்போ பார்க்குற மாதிரி. அண்ட் அம்பேத்கர் சிலை வந்து இங்கே இவ்வளோ பெருசாக இருந்துச்சு, அதனால தான் நான் உங்களுக்கும் காட்டலான்னு சொல்லி எடுத்தேன். அண்ட் இந்த பேலஸ் வந்து ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு. ட்ரெஸ்ஸை பற்றியா நல்லா மேலையா? சரி ஆமாம், மேலே இருக்காங்க பாரு. ஃபோட்டோகிராஃபர்லாம் அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கண்ணா? சேஞ்ச் இருக்கா? 500 இருக்குது. 25 ரூபா கொடுக்கணுமா? இந்தியனுக்குனா, இந்தியனுக்குனா 25 ரூபா, ஃபாரினருக்குனா வந்து 500 ரூபா, 300 ரூபா. தெரியல நாங்க வந்து ஒரு ராஜா ராணி பேலஸ் வந்திருக்கோம். ஏதோ பேய் படத்துல இருக்கு. எனக்கு இருக்காது அது. ஓகே, அவங்க தெரியல. என்ன மாதிரி
கிளாஸ் வந்துடும். என்ன எடுக்கறாங்களா அவங்க கிட்ட ஒரு காபி வாங்கிக்கோ நானும் அதான் எடுக்கலாம் நினைச்சேன் ஒரு போட்டோ கொடுத்துட்டு போங்க நான் எடுக்கலாம்னு பார்த்தா ஃபுல்லா கவர் அப் ஆயிடும் சுத்தி சரி நீங்க இல்ல நான் இங்க இருக்கு வீடியோஸ் போட்டோ எடுக்கலாம் போய் பாப்போம் ஐயோ ஏறி கொண்டாங்க அவங்க அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க ஏய் அது நடி அது ஆமா நீ கீழே காட்டு இப்போ தெரியுது நல்லா ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி ஒருத்தர் ஃபோட்டோ காட்டினாரு ஓகேன்னு சொன்னோம் 50 ரூபீஸ் ஏ காப்பி அப்படின்ட்டு ஃப்ரெண்டில் கூப்பிட்டு வந்துட்டுருக்காரு நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு மெமரிக்காக இந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்க போகிறோம் என்ன குண்டு வீடியோ பண்ணாரு மேம் ஏ ஆப்பிள் ஜூஸ் தேதோ கடையில் ஆளே இல்லை வச்சுட்டு ஜூஸ் பண்ணிருக்கியா பஞ்சிங் எடுத்துட்டேன் ரோட் சைட் ஷாப்ல ஷாப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் ஜுவல்ஸ் கடை ஒன்று போனோம் 50% ஆஃபர்னு இருந்தது ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா அதை அப்படியே டபுள் மடங்காக ரேட்டு போட்டு பில் போட்டு வச்சுட்டு 50% விற்கிறான் நம்ம கேட்டால் இன்னும் கம்மி பண்ணி தரான் 2600 ஒரு நெக்லஸ் இருந்தது
அது வந்து 1300 1300 சொன்னாங்க. நான் வந்துட்டு இல்ல இல்ல சென்னையில வந்து இதை விட ரேட் கம்மி தான் அப்படின்னு சொன்னேன். எவ்வளவு ரேட் கம்மி? 700 கேட்டதுக்கு 800 ரூபாய் ஃபைனல். 800 ரூபாய் ஃபைனல் பண்ணி தந்தாங்க. 2600 இருக்கறத நம்மளால 800 ரூபாய்க்கு அப்ப வாங்க முடியும். பட் இந்தி தெரிஞ்ச ஒரு ஆளை கூட கூட்டி போனீங்கன்னா இல்லடா ஏமாத்திடுவாங்க. ஆமா அவர் பேசினதுனால தான் அதை கொடுக்க முடிஞ்சது. இல்லைன்னா நம்மளால கொடுக்க முடிஞ்சிருக்க முடியாது. ஸோ யாராவது இந்த மாதிரி நார்த் சைடு வரீங்கன்னா ஹிந்தி தெரிஞ்ச ஒரு ஆளை கூட கூப்பிட்டு வந்துருங்க. ஏ மிளகா அரைச்சிருவாங்க மசாலா தான். இந்த மாதிரி ஆட்டோ கார் வந்து ஹைதராபாத்தில் நாங்கள் சார்மினார்லேருந்து பாரடைஸ் சர்க்கிள் போகணுன்றது தான் ஏறினதுலேருந்து சொல்லிட்டு இருந்தோமா. சரி இவரும் கூட்டு போகிறேன் கூட்டு போகிறேன்னாரு. நடுவில் வந்து மார்க்கெட் கூட்டு போகிறேன், அங்கே நிறைய வந்து பொருள் நீங்கள் வாங்கலாம் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார். மார்க்கெட்டாக மார்க்கெட்டாக நாங்களும் கேட்டோம். ஆமாம்மா மால் மாதிரி அப்படின்னாரு. சரி ஓகே போங்க அப்படின்னு சொன்னோம். அவராக தான் சொன்னார் போகிற வழி தான் நான் வந்து உங்களை விட்டுடுறேன் போகிற வழி தான் விட்டுடுறேன்ட்டு. சரி ஓகே போகிற வழி தானே போயிட்டு போவோன்னு சொல்லி போனோம். ஆனால் அவரை எங்களை கூட்டு போன இடம் பார்த்திங்கன்னா ஒரு வந்து பேர்ல் ஷாப், அங்கே வந்து பேர்ல்ஸ் மட்டும் விற்கிற மாதிரி, அங்கே தான் ஒரிஜினலான பேர்ல்ஸும் விற்கிதுன்னு சொல்லி எங்களை வந்து கூட்டு போனார். சரி ஓகே நம்ம வந்து புதுசாக பார்க்குறோம்னு சொல்லி நாங்களும் போனோம். अभी बाल क्यों नहीं चलेगा, ये बाल को इतना कूलिंग देता है ना हमारे माइंड को, इसके लिए पीस ऑफ माइंड करता है, गुस्सा बीपी शुगर सब नॉर्मल रखता है। ये देखिए अब बाल जलने इतना टाइम नहीं लगेगा, अब टच करके देखिए कितना गर्म हो गया हीटर। हाँ अब ये देखो लूज छोड़ते ही इमिडिएटली जलेगा, ये बाल को इतना कूलिंग देता है ये। अब ये देखिए उसके लिए पीस ऑफ माइंड करता है, गुस्सा और चिड़चिड़ बनाता है, जो पानी नहीं करता ना हीट खींचता है। चंद्रमा का होता है, नवग्रह का एक ग्रह माना जाता है। अच्छा है माँ वो, अगर तुम पहनते भी ये पहले तो बहुत अच्छा लगता है। ये देखिए उससे स्मॉल साइज मोत तो, और लॉन्ग नहीं चाहिए तो लॉन्ग नहीं भी है। ब्रेसलेट का है ना, ब्रेसलेट का डब्बा लगाते हैं। ये फुल अभी सिल्वर है ना, ना ये फुल सिल्वर, ये पूरा भी सिल्वर है, पूरा 100% फिल्टर का। योर चॉइस। 3 रन ஒரு ஸ்கேம்ல நாங்க மாட்டிக்கிட்டோம் ஏறி பத்தி கிட்டியே பேசிட்டு போனோம் தெரியுமா. அவர் வந்து எங்களை இந்த ஒரு ஷாப்புக்கு கூப்பிட்டு போனார், பேர்ல்ஸ்லாம் வந்து கம்மி ரேட்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நாங்களும் போய் பேர்ல்ஸ் வந்துட்டு ஒரு 3 ஐட்டம் வாங்குவோம். வாங்கிட்டு எங்கள் ஹோட்டல் ரூம் கூப்பிட்டு சொன்னால் அவர் வந்து சாப்பிட்ற ஹோட்டலில் போய் நிறுத்திட்டு அவ்வளோதான் வந்தாச்சு பசிடு பசிடு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார் காசு வாங்கிட்டு. எங்கள் ஹோட்டல் அங்கேருந்து எங்கள் ஹோட்டலுக்கு இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்கு. அப்புறம் இன்னொரு ஆட்டோ பிடிச்சி ஏறி உட்காந்து ஹிந்தி தெரிஞ்சால கூட வச்சிருக்க போதே இப்படி நம்ம
வருது வருது பிரியாணி ஸ்மெல் வருது மூணு ஃப்ளோருக்கு வச்சுக்கிறாங்கப்பா பிரியாணி கடை மட்டும் லிஃப்ட் வேற ஓ மை காட் रॉयल चिकन बिरयानी रॉयल फ्राइड बिरयानी रॉयल मटन बिरयानी रॉयल फ्री मटन कोफ्ता बिरयानी அடடா என்ன சொல்ற பாக்க ஆரம்பிச்சிட்டா என்னன்ன சொல்ல போறாளோ தெரியலையே ராயல் ஃபைரி மட்டன் பிரியாணியா ராயல் மட்டன் பிரியாணியா ஃபைரினா நெருப்பு வருமா காரமா இருக்குமா அவன் கிரிக்கி போ சைடு டிஷ் மட்டும் ஏதாவது சைடு டிஷ்ல வேணாம் எனக்கு பிரியாணி மட்டும் போதும் என்னாச்சு தலையை பிச்சு காமிச்சினே ஆட்டோல வந்ததா பிரியாணி வந்துட்டு நம்ம இந்த நிசாமி மட்டன் பிரியாணி இருக்குல்ல சிக்னேச்சர் 439 அத ஆர்டர் பண்ணிருக்கோம் ராயல் மட்டன் பிரியாணி தான் கேட்டோம் அது வந்து ஒரு ஆள் சாப்பிடுறதுக்கு கரெக்டா இருக்கும்ன்றாங்க அதனால நிசாமி சொல்லியாச்சு இப்ப சாலட் அண்ட் ரைத்தாலாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்புறம் வந்து ஃபிஷ்டிகா மசாலா ஆ ஃபிஷ்டிகா கெபாப் ஒன்னு சொல்லிருக்கோம் எல்லாமே வந்துனே சாப்பிடலாம் நம்ம தான் வேலை எடுத்து பிரியாணி கலஞ்சிட்டு இத்தனை பேர் இங்க வந்தா என்னடா கல்யாணத்துக்கு வந்த மாதிரி இவ்வளோ கூட்டம் இது வந்து நம்ம நாலாவது ஃப்ளோர் இருக்கும் ஃபர்ஸ்ட் மூணு ஃப்ளோர் வந்து ஓகேயா ஃபுல்லாகிடுச்சு இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே பிரியாணிக்காக கட்டியிருக்கானுங்கப்பா தங்கியிருந்த ஹோட்டல் வந்து இதுதான் ஹோட்டல் ராஜின் அதோட ரெஸ்டாரண்ட் பேர் வந்து இந்த சில்லிஸ் ரெஸ்டாரண்ட் அங்கே தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெண்டு நாளும் சாப்பிட்டோம் இனிப்பாக தான் இருந்தது ஆனால் வந்து காரமெல்லாம் இல்லை இனிப்பாக தான் இருந்தது அது காமெடி இல்லைடா சரி நம்ம போய் ரூமில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு ட்ராவலுக்கு ஏற்ற மாதிரி கிளம்பி போகலாம் குண்டு எலி எடுத்துட்டு இருக்கு விளாக்கில் போடுவேன் ஏமாடுற பத்தியா
பாய் பாய் செகந்திராபாத். ரெடியா தான் இருக்கு தூங்கலாமா சாப்பிடும்ல வேணாம் வேணாம் நம்ம சென்னை வந்து ரீச் பண்ணியாச்சு செம்ம டயர்டா இருந்தது அங்கிருந்து வந்து இறங்கி மறுபடியும் வீட்டுக்கு போய் போகணும்னு நினைக்கும் போதே ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஹைதராபாத் பிளாக் எங்களுடைய ஹைதராபாத் பயணம் இதே முடிவடைந்தது சென்னை பார்க்ல இருந்து ட்ரெயின் ஏறிட்டோம் நம்ம வீட்டுக்கு போறோம் போயிட்டு வந்து ஆறரை ஆகுதுன்னா அவசர அவசரமா மறுபடியும் கிளம்பி வேலைக்கு ஓடணும் இப்பயே பாவம் மூஞ்சி சோகமாயிருச்சு ஸ்கூலுக்கு போற மாதிரிதான் இருக்கு ஏதோ நல்லா ஜாலியா சம்மர் ஹாலிடே எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்கூலுக்கு போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு ஃபீலிங் வேற வழி சோ மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை இந்த சந்திக்கிறேன் அண்டில் தென் பை ஃப்ரம் இட்ஸ் மீ ஜென் பாப்பா பை